வணக்கம் நண்பர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் உடலும் சரி மனசும் சரி எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வயது வந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட மனசில் வரக்கூடிய ஒரு சின்ன குறைபாடாக இருக்கட்டும், இல்லைன்னா உடலில் வரக்கூடிய குறைவாக இருக்கட்டும், அதனால் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆண்மை குறைபாடு மற்றும் பெண் மலட்டுத்தன்மையால் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட இளமையில் ஒரு கட்டம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் இணைஞ்சு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதோடு சேர்த்து குழந்தை பேர்களையும் பெற்று வாழ்கிறது தான் ஒரு முழுமையான இல்லற வாழ்க்கைக்கு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிட்டாமல் அவங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை பேர் இல்லாதவங்க, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்கி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் குழந்தை பேரை உண்டு பண்ணி கொடுக்கும். முதல்ல ஆண்மை குறைபாடு ஏன் வருது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பெண் மலட்டுத்தன்மையவும் பார்த்துட்டு, இந்த ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய ரெமடி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. முதல்ல ஆண்மை குறைபாடு இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பிரதான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு வரக்கூடிய வீண் பயமும் பதட்டமும் தான். இந்த பயமும் பதட்டமும் வந்துருச்சு அப்படின்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான நரம்புகள் தளர்ந்து போயிடும். அதனால் அவங்களுக்கு பாலுணர்ச்சி இழப்பு உண்டாகும். அதனால தான் தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. நரம்புகள் தளர்ந்து போகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, உடல் சூடு, அதிக நேரம் கண் முழிச்சு இருக்கிறது, மன அழுத்தம், இதுவும் ஆண்மை குறைபாடு உண்டாகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம். ஆண்மை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு விதமான பதட்டத்தோடையே இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான வேலைகளை கூட அவங்களால செய்ய முடியாது, சீக்கிரத்தில் சோர்வடைஞ்சிருவாங்க. கை கால்களெல்லாம் எப்போவுமே ஒரு விதமான நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் எப்போவுமே பலகீனமாக இருக்கும். இதுதாங்க ஆண்மை குறைபாடு இருக்கிறதுக்கான அறிகுறி. ஸோ இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். அதே போல் ஆண்களுக்கு குறைபாடு இருக்கிறது போலவே பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மையை போக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இப்போ பார்க்க போகிற இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டாலே போதும். பெண்களுக்கு எந்த வகையில் மலட்டுத்தன்மை வரும் அப்படின்னா, ஒழுங்கற்ற மாதவிடாய், அதுக்கப்புறம் மாதவிடாயே வராமல் இருக்கிறது, இடுப்பில் வளரக்கூடிய அலர்ஜி நோய், அதுக்கப்புறமா பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் தள்ளி போகலாம். கருப்பை பலம் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக குழந்தை பேர் தள்ளி போகும். ஸோ இந்த மாதிரியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய குறைகளை நீக்கி தாம்பத்திய உறவை சிறப்பாக்கக்கூடிய அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து வெற்றிலை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை வந்து இயற்கையாகவே நம்ம உடலில் ஒரு விதமான சூடை உண்டு பண்ணக்கூடியது. அந்த சூடு நம்ம உடலில் அதிகமாகும் பொழுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நம்மளோட உடல் முழுக்கவே அது இரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும். குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிக அளவில் தூண்டக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது. அதே போல் வெற்றிலையை ஆண்கள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையிலேயே பாலுணர்ச்சி தூண்டப்படும். ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு உரித்தான டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஹார்மோன் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது,
அதே போல விரைப்புத்தன்மை குறைபாடு, பாலுணர்ச்சி இழப்பு, தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, உடல் சோர்வு, உடல் பலகீனம் போன்ற அனைத்து விதமான குறைபாடுகளையும் நீக்கி ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ பெண்கள் வெற்றிலையை எடுத்துக்கும் பொழுது அவங்களோட கருப்பையில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும், கருப்பையை தூய்மையாக்கி கருப்பையை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றக்கூடியது. பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, அதுக்கப்புறமா இடுப்பில் வளரக்கூடிய அலர்ஜி நோய் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை போக்கவும், மாதவிடாய் வராமல் இருக்கிறது, ஒழுங்கற்ற மாதவிடாய், இந்த மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்கவும் நீங்கள் வெற்றிலையை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலில் மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியது வெற்றிலை. ஸோ அதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து 3 கருமிளகு. கருமிளகு எல்லாரோட வீட்லேயும் எப்பவும் அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். கருமிளகு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கபத்தை வெளியேற்றும், கோழையை அகற்றும் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அது வந்து ஆண்மை குறைபாடு மற்றும் பெண் மலட்டுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கருமிளகு இயற்கையில் காரத்தன்மை உடையது, இதுவுமே நம்ம உடலில் சூட்டை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ நம்ம உடலில் சூடு அதிகரிக்கும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்படும். அதே போல தான் இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது. ஸோ கருமிளகை நீங்கள் உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களை குணமாக்கவும் பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, மனசுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் தரக்கூடியது. அதே போல் நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும், கை கால் நடுக்கம், இது மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்க நீங்கள் தாராளமாக கருமிளகு எடுத்துக்கலாம். அதிக அளவில் எடுத்துக்க அவசியமே இல்லைங்க, 3 கருமிளகு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, அதுக்கு நடுவில் 3 கருமிளகை இது போல் வச்சுட்டு அந்த வெற்றிலையை 4 மடித்து உங்களோட வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிடுங்க. இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய சாரும் கருமிளகுல இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தன்மையும் ஒன்றோடொன்று கலக்கும் பொழுது இதோட பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஆண்மை குறைபாடு, அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, விந்து முந்துதல், விந்து நீர்த்து போதல், விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவு, விந்தணுக்களோட தரம் குறைவு, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும். உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது, உடல் சோர்வை போக்கி உடலுக்கு எனர்ஜியை தரக்கூடியது, உங்களோட தாம்பத்தியத்தை இனிமையாக்கக்கூடியது, தாம்பத்திய நேரத்தை நீட்டிக்கக்கூடியது. ஸோ அதே போல் இதை பெண்கள் சாப்பிடும் பொழுது அவங்களோட கருப்பையை பலமாக்கும், கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும், பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் ஒழுங்கற்ற மாதவிடாய், மாதவிடாய் வராமல் இருக்கிறது, இது மாதிரியான நோய்களை 100% குணமாக்கி கொடுக்கும். ஸோ வெற்றிலை மற்றும் கருமிளகு இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா வாயில் போட்டு மென்று முழுங்கிடணுங்க. இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10 முன்னாடி சாப்பிடணும், அவ்வளவு தாங்க. இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தாம்பத்திய உறவில் அப்படி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை போக்கி ரொம்ப சீக்கிரத்தில் குழந்தை பேரையும் உண்டு பண்ணி தரக்கூடியது. ஸோ இது மாதிரியான இயற்கையான ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதாவது உங்களோட நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆண்மை குறைபாடு, பெண் மலட்டுத்தன்மை வரும், நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. நரம்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி நரம்பை பலமாக்கும், நரம்பை முறுக்கேற்றக்கூடிய தன்மையுடையது வெற்றிலை மற்றும் கருமிளகு. ஸோ இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு 100% கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப
ரொம்பவே பயனுள்ள வகையில் அவங்களுக்கு இருக்கும். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.